ஹலோ ஹலோ யாரு சிஸ்டரா? எஸ் டாக்டர். ராதா எப்படி இருக்கா? இவ்வளவு நேரம் தூங்காம புலம்பிட்டு இருந்தா. வேற வழி இல்ல, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஏதாவது வேணும்னா போன் பண்ணு. குட் நைட். தலையில் வருவாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நினைவு வந்துரும்னு சொன்னாங்க. அண்ணன், எஸ் சார். இன்னி ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீ வந்து இவரை கொஞ்சம் பாத்துக்க. ஓகே சார். டாக்டர், போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல? எஸ் சார். திருடன பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? திருட வந்தவனை உங்க ஃப்ரெண்டு தான் பாத்திருக்காரு. அவன் தப்பிக்கிறதுக்காக தான் இவரை தாக்கியிருக்கிறான். இவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியும். வில் கோ. எஸ். ராதாவோட துணி எல்லாம் பேக் பண்ணிருக்க. ராதாவை இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். இருங்க, வந்து பேசுறேன். தேங்க்யூ. சியோ. ராதா, இனிமே நீங்க இருக்க கூடாது. டாக்டர் வீட்ல தான் இருக்கணும். இல்ல சிஸ்டர், ரெண்டு காரணத்துக்காக நாங்க போறது இல்ல. ஒண்ணு, என்னால இனிமே சந்தோஷமாவே இருக்க முடியாது. ரெண்டாவது, நான் ஒரு வீட்டுல இருந்தேன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? பார்வை இல்லாத உனக்கு இந்த உலகமே டாக்டர் தான். நீ சந்தோஷமா இருக்கணும்னு உஷா எவ்வளவு கஷ்டப்பட்டா, அவளுக்காகவாவது நீ போய்தான் தீரணும்.
நீ வீட்டுக்கு வரல, இந்த சிஸ்டர் உன்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போட்டுருவா. நீ வரப்போறியா இல்ல தூக்கிட்டு வர சொல்லவா? வலது காலை எடுத்து வச்சு வா. பார்த்து பார்த்து பாரு ராதா, இதுதான் என் வீடு. இந்த வீட்டுல என்னென்ன எங்கெங்க இருக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். இதுதான் சமையல். உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண் பார்வை வந்த உடனே நீ இங்கதான் சமைக்கணும். அது மட்டும் ரெண்டான ஒரு சமையக்காரன் இங்க இருக்கான், அவன் தான் சமைப்பான். இதுதான் உன்னுடைய பெட்ரூம். பக்கத்துல டேபிள் இருக்கு. டேபிள் மேல இருக்கிற ஆஸ்ட்ரேல பீரோ சாவி இருக்கு. இந்த பீரோல உன்னுடைய பொருள்களை எல்லாம் வச்சுக்கலாம். செவத்தோரமா சோஃபா இருக்கு. பக்கத்துல ஒரு டீப்பா, அது மேல ஃபிஷ் போல் இருக்கு. அதுல ரெண்டு அழகான மீனுங்க இருக்கு. உனக்கு இறஞ்சலா இருந்தா எடுத்துட சொல்றேன். வேண்டாம், எனக்கு மீன் வளர்க்கறதுல ரொம்ப பிடிக்கும். தாதா, இனிமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம உலகம். ஒன் மினிட். இவரை உனக்கு தெரியுமா? ஆனந்த் தெரியுமே, இவர் ரெகுலர் கஸ்டமர். உஷா இறந்த செய்தியை நீ தான் போன் பண்ணி சொன்னியா? ஆமா, நான் தான் போன் பண்ணி சொன்னேன். ஏன் சொன்னேன்? அவர் ரெகுலர் கஸ்டமர், அதனால போன் பண்ணி சொன்னேன். உஷா சாகல, அவ கொலை செய்யப்பட்டா. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட பொய் சொன்னா மருந்தை மாத்தி கொடுத்துருவாரு, வக்கீல் கிட்ட பொய் சொன்னா கேஸ மாத்தி வாதாடிடுவாரு. போலீஸும் அப்படித்தான், நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா, நான் போன் பண்ணி சொன்னேன். என்ன நடந்தது? ஏதா இருந்தாலும் கை வைக்காம பேசுங்க. அராஜகம் பண்றதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. சட்டத்தை பத்தி எங்கிட்ட பேசுறீங்களா? 18 வயசு பொண்ணு அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கா. உண்மை நிச்சயமா வரும்னு தெரிஞ்சாதான் போலீஸ் ஒருத்த மேல கை வைக்கும். உண்மையை சொல். நான் போன் பண்ணல. ஆனந்த் தான் 200 ரூபாய் கொடுத்து பொய் சொல்ல சொன்னார். உங்களை பார்க்க அந்த நெட்ட கொக்கு வந்திருக்குது. யார சொல்ற? அதான் நீங்க கொலை பண்ணா நினைச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துத இன்ஸ்பெக்டர். உங்களை பார்த்துட்டு தான் போவேன் அடம் பிடிக்குது. ஒரு நாளைக்கு ஐயாவுக்கு கோவம் வர போகுது. அப்படியே அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த போறாரு. மாத்த அவரை வர சொல்லு. வர சொல்லவா? ஹலோ, டேக் யூ சீட். நீங்க கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை பண்ணத்தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிஃபோர் ஹேவ் சம்திங் ஹாட் ஆர் கோல்ட். கேள்வி கேட்கறதும் குறுக்கு விசாரணை செய்யறதும் என் தப்பு இல்ல, அது என் தொழில். சரி, விஷயத்துக்கு வாங்க. உஷா இறந்தத ஹோட்டல் ஆபரேட்டர் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னதா சொன்னீங்க, அது உண்மையா? ஆமா, அவன் தான் சொன்னான். அதே ஆபரேட்டர் இன்னொன்னு சொன்னான், நீங்க அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து பொய் சொல்ல சொன்னீங்களா? நான் ஆனந்த் பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் ஐஸ்கிரீம் பாப்பா பேசுறேன். அடடே, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் பாப்பாக்கு என்ன மரியாதை? ஆமா, எனக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? சாரி, மறந்துட்டேங்க. இப்ப மணி 6 தானே ஆச்சு. 7 மணிக்கு அங்க வந்துறேங்க. நீங்க மட்டும் வரல, இங்க வந்து போனது எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அவசரப்பட்டு அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் கொடுத்துறேன். பிசினஸ்ல கொஞ்சம் முன்னப்பினதா இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. சரி பண்ணிக்கலாம். நீங்க வரும்போது நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும். சரிங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சொல்றேன், உஷா இறந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாலதான் உங்களுக்கும் அவளுக்கும் தகராறு நடந்திருக்கு. பாக்ஸிங் தெரிஞ்ச ஒருவராலதான் அவ தாக்கப்பட்டு இறந்திருக்கா. இது டாக்டர் ரிப்போர்ட். இன்ஸ்பெக்டர், எனக்கு பாக்ஸிங் தெரியும். இதே கையால ஒரு ஆளை அடிச்சு கொல்லவும் முடியும். அதுக்காக நான் தான் உஷாவை கொன்னேன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். இப்ப எங்களுக்கு தேவை ஒரு விட்னஸ், இல்ல ஒரு எவிடன்ஸ். ஒருவேளை அந்த எவிடன்ஸ் கிடைக்காமலே போயிட்டா?
என்ன ஏமாத்தலாம் மிஸ்டர், சட்டத்தை ஏமாத்த முடியாது. என்னோட பிரஸ்லெட், அந்த குழந்தை, அந்த ரெண்டையுமே இல்லாம பண்ணிட்ட. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவுதான் சந்தேகம் இருந்தாலும் நான் தான் உஷாவை கொண்டேன்னு நிரூபிக்கவே முடியாது.